நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நிகழ்ச்சி சிறந்த தமிழராக வந்து இந்த டீம் ஐயோ ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்க. என்னன்னா நான் இதை எத்தனையோ படம் நடிச்சு விருது வாங்குறது முக்கியம் இல்லை. ஒரு மனிதனாக ஒரு நான் பிறந்த பிறவியில் ஒரு மனிதனாக என்னை ஒரு சிறந்த தமிழராக அங்கீகாரப்படுத்தி இன்னைக்கு நம்ம திருப்பூரில் இந்த கலாச்சார ஒரு கூட்டமைப்பு என்னை அழைத்து இந்த மாதிரி கௌரவப்படுத்தினதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா என்னுடைய பிறவி பயனில் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் கருதுனேன். இதுவரைக்கும் சிறந்த தமிழர்னு சொல்லி வேற அரசியல் போட்டிகள் இன்னைக்கு காமன் மேன்ஸ் அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு 10 டாக்டர் போட்டோ வச்சிருக்காங்கன்னு நினைச்சிங்களேன். ஆபரேஷன் பண்ணாமே நிறைய டாக்டர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு இதுல சங்கூச்சம் தான் ஃபர்ஸ்ட். என்னடா நம்ம இன்னும் என்ன செஞ்சிருக்கிறோம், இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதுவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு அடையாளமாக என்ன அங்கீகாரப்படுத்தி இருக்கிறது எனக்கு பெரிய விஷயம். ஒருவேளை நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேங்கிறத விட இனி செய்யணுங்கிற எனக்கு ஆர்வத்தை எனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. அதுக்காகவே நான் இந்த ஏத்துக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். மற்றபடி இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அது ஒரு அடையாளத்துக்காக கௌரவத்துக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அது பொலிட்டிக்கல் அரசியல் அரசியல் தானே அது. பட் ஒன்னே ஒண்ணுதான், பதவியாலையும் பணத்தாலையும் எதையுமே நம்ம அடைய முடியாது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல காரியங்கள், அதுக்கு சாதியோ மதமோ பணமோ பொருளாதாரமோ எதுவும் தேவையில்லை. அன்பு தான் முக்கியம், நம்ம சேவை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு பெரிய நன்றிக்குரிய விஷயமா. பாஜக எனக்கு இந்த தகவல் ரொம்ப புதுசா இருக்கு. ஒருவேளை இல்ல உங்களுக்கு எதுவும் போன் வந்ததுங்களா? அரசியல் இருக்கு, நானும் ஒரு வாக்காளன் தான், நீங்களும் வாக்காளன் தான், நீங்களும் ஒரு வாக்காளர் தான். நமக்கு அரசியல் என்பது மிக முக்கியமான ஒன்று. கட்டாயமா ஒரு நல்ல ஒரு அரசியல் பணிக்கு வரணும்னு எப்பவுமே மக்கள் சார்பாக மக்களுக்காக ஒரு அரசியல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் உண்டு. ஏன்னா அடிக்கடி சொல்ற மாதிரி தான், நல்லவங்கள்லாம் நாம இந்த சேருக்கு ஆசைப்படலைன்னா பூரா திருடுங்களும் இந்த இடத்த பிடிச்சிருவாங்க அப்படிங்கறதான். அதனால நாளைய இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து வாக்குலீங்க. சதவீதம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, வேதனையா இருக்கு இது. ஏன்னா நம்ம வரி கட்டுறோம், உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம வரி கட்டுற பணத்துல நீங்க யாருமே வாக்கு செலுத்த வராம இருக்கிறது. இது அரசியல் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு T20 மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. தோனி விளையாடுறாரு இல்ல ரோஹித் சர்மா விளையாடுறாரு மாதிரி பாக்குறீங்க நீங்க. அது இல்ல, பூரா திருடணும், சாராய விற்கிறவனும், கள்ள சந்தையில பணம் புலங்குறதும், ஓட்டுக்கு 10,000 கொடுக்கறதும், 5,000 கொடுக்கறதும், இது எல்லாம் உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நாளைய சமுதாயத்தை இது காப்பாத்த போதும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் நாளைய சமுதாயத்தை காப்பாத்துமா? இல்ல மணல் திருடுறதும் லாரியை கொள்ளையடிக்கிறதும் நாளைய சமுதாயத்தை காப்பாத்துமா? இன்னைக்கு மதுவுல இளைஞர்கள் பல லட்சம் பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இது நாளைய தலைமுறையை காப்பாத்துமா? புகைப்பிடிப்பு எவ்வளவு ஆபத்துன்னு தெரியும், நாளைய தலைமுறையை காப்பாத்துமா? இங்க என்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாதுங்க பாதி ஊர்ல. சும்மா பேச்சுக்கு பேச்சு வந்து நம்ம கடல் நீரை குடிநீர் ஆக்குறோன்றோம், இதை செய்யறோன்றோம், அதை செய்யறோன்றோம், இது எல்லாம் நாளைக்கு தமிழகத்தை காப்பாத்திருக்கீங்களா? பாதி ஆற்ற காணும், ஏரியை காணும், குளத்தை காணும், எங்கேயுமே இல்ல நீர் பிரச்சனை. மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, தமிழ்நாட்டினுடைய கடன் சுமம் மிக அதிகமாகுது. சோ அதனால என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மாபெரும் கூட்டம் குடிச்சு பாத்தீங்களா? இந்த ஜல்லிக்கட்டினுடைய உணர்வு என்ன, அது அந்த விஷயம் என்னன்னு தெரியாமையே ஒரு மாபெரும் கூட்டம் குடிச்சு நாட்டுக்குள்ள. அதை போன்று இது ஏதோ சும்மா திருவிழாக்கள் மாதிரி ஒரு ஜாலியா அரசியல்ங்கிறது. நானும் அரசியல் இருக்கிறேன், நீங்களும் அரசியல் இருக்கிறீங்க, நானும் அரசியல் இல்லை, நீங்களும் ஒரு பிசினஸ் மாதிரி ஆகி போச்சுங்க. பொலிட்டிக்கல் லைக் எ பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு சேவை மனப்பான்மையோட வரல, அது ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்த தலைமுறைக்காக என்னுடைய ஒரு மனம் திறந்த வேண்டுகோளுங்க, தயவு செய்து வாங்க, நல்லவங்க எல்லாம் வாங்க, வாக்களிங்க முதல்ல, தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கறது என்னுடைய விஷயம். கட்டாயமா நானும் ஒரு அரசியல் பணிக்கு வரணும்னு விருப்பப்படுறேங்க. அது என் மனமும் ஆத்மாவும் எப்ப சொல்லுதோ அப்ப கட்டாயமா சரிங்க. இல்ல சரி, எல்லாத்துக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உரிமை உண்டு. அவர் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாருங்க, நிறைய கட்சிகள் இருக்கு. அப்புறம் முக்கியமா நீங்க ஒண்ணு பாத்துக்கிடணும், கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே ஒரு கோரிக்கை கொள்கை வச்சிருப்பாங்க. என்னன்னா சமத்துவம், நடுநிலையா இருக்கிறது, இல்லாதவங்களுக்கு கல்வி இலவசம், மருத்துவ இலவசம். இந்த கொள்கை இல்லாத எந்த கட்சியுமே கிடையாது. ஆனாலும் கட்சிகளோட எண்ணிக்கை சாதிகளோட எண்ணிக்கையை விட அதிகமா போயிடுச்சு. எல்லாரும் காப்பாத்த வந்துட்டாங்க, நிறைய ஆபத் பாண்டவர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டுல. சோ யார் நம்மளை காப்பாத்த போறாங்கன்னு தெரியல.
என்னைக்கு நம்ம ஓட்டுக்கு காசு வாங்குறோமோ அப்பவே செத்து போச்சுங்க ஜனநாயகம். அதனால எனக்கு எல்லாம் ஐடியா தெரியல, அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. என்ன என்ன விஷயத்துக்காக? ஓ, ஆக்சுவலா இத பத்தியான உண்மையான நிலவரம் எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி விஷயங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல நிலுவையில் இருக்கு, இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க. கட்டாயமா, ஏன்னா யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நிறைய படங்கள் நடிச்சவர், தமிழ் சினிமாவில மாபெரும் கலைஞன். கட்டாயமா அவருக்கு அந்த அப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஆனா அதே நேரத்துல பாதிக்கப்பட்ட திரு லிங்குசாமி சார் அவங்களும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், பாவம் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அதனால இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலைமையில இதெல்லாம் ஒரு கூடி பேசி ஒரு சுமூகமான நிலைக்கு வரணுங்கிறது என்னுடைய பிரச்சனை. ஏதாவது நதி கிதி நீர் எல்லாம் இருக்குதா நார் எல்லாம் ஏதாவது இருந்தா அதை பத்தி கவலைப்படலாம். எதுவுமே இல்லையே நம்ம ஊர்லதான், எல்லாம் பாதி புறம்போக்கு நிலமா போயிடுச்சு. எல்லாம் எங்கேயுமே ஆத்தை காணும், குளத்தை காணும், ஏரியை காணும், பூரா வீடு கட்டி நடுவில் இருக்காங்க. இல்லாத பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஆட்சி வந்தும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் நம்ம போராடிட்டேதான் இருக்கிறோம், இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது நடந்துகிட்டே இருக்கும், மக்கள் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு குடி தண்ணீர் காசுக்கு வந்துடுச்சோ அன்னைக்கே நம்ம தோத்துட்டோம்னு தெரியலீங்களா? அன்னைக்கெல்லாம் இந்த கொங்குமண்டல பகுதியில சிறுவாணி தண்ணி பெருமையா இருக்கும் ஊர்ல. அடடா சிறுவாணி தண்ணி குடிச்சா ரொம்ப பெருமை, ஊருக்கு வரவங்களாம் ஒரு சொம்பு எடுத்துட்டு வாடா சிறுவாணி தண்ணி குடிக்கணும்பா. இன்னைக்கு நாமளே காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு உள்ளாயிட்டோம் நம்ம. அதனால இதெல்லாம் அரசியலா தான் நான் பாக்குறேனுங்க, இதெல்லாம் எல்லாம் அரசியல் தானே சார். அதனால சொல்றதுக்கு எனக்கு கருத்தே தெரியல. ஒரு காமனான ஆளு நான், சாதாரணமா நான் காமனா பாருங்க, ஏதோ நான் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல யாரும் பாத்துறாரு. நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு சமூக சேவை உள்ளம் படைச்சவங்க தான். தினமும் இந்த ஏறு நீங்க சினிமாவில 1000 கட்டு கொடுக்குறீங்க, ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் தப்பா இருக்குன்னா நீங்க சின்ன சின்ன விஷயமா தான் கட் பண்றீங்க. ஒரு பெண் புடவை விலை இருந்தா கட் பண்றோம், ஹிப்பு கீழ இருந்தா கட் பண்ணிடுறோம், கெட்ட வார்த்தைகள் பேசினா கட் பண்றோம். பட் இந்த யூடியூபுக்கு ஏன் சென்சார் வைக்கல நீங்க? உங்களுக்கு எனக்கு புரியலையா? ஆகுனா மதுவுக்கு எதிராக போராடுறீங்களே, ஒருத்தனுடைய மனசு கெட்டு போகுதே, இதுக்கு எதிராக யார் போராடுவீங்கன்னு கேட்கறேன். இன்று இளைஞர்களுக்கு நீங்க இதுதான் செல்போன் கையில் இல்லாத இளைஞர்கள் எங்க இருக்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல போனை ஓபன் பண்ணி பார்க்கும்போது கெட்ட கெட்ட வார்த்தைங்க, ப்ராஸ்டியூஷன், இது ஒரு விபச்சாரம். யூடியூப்ங்கிறது நான் தவறா யாருமே நினைச்சுக்காதீங்க அக்கா, நீங்க எல்லாரும் யூடியூப் ஆரம்பிச்சிருப்பீங்க, நானும் அதுல ரசிங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக? நான் அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கணும், இல்ல நான் பொழுது போக்கணும், இல்லைன்னா எனக்கு உத்வேகமான நல்ல வார்த்தைகள் கொடுங்க, என்னுடைய உயிரை காப்பாத்துங்க. ஒரு வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்தணும், குழந்தைகளுக்கு கல்விக்கு பயன்படுத்தணும், இசைக்கு பயன்படுத்தும். இல்லை நான் அதெல்லாம் எதுவும் தவறா சொல்லிங்க, ஸ்போர்ட்ஸ் பாருங்க, நீங்க அரசியல் பாருங்க, நான் எதுவும் தவறா சொல்ல. பட் கெட்ட கெட்ட வார்த்தையில இவன் குடும்பத்தாவான் காரி துப்புறது, இந்த சினிமா நடிகர் அந்த சினிமா அவன் குடும்பத்தை பத்தி பேசுறது, யூடியூப்ல உட்காந்துட்டு அந்த லைக், நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத யாருமே யோசிக்கலீங்களே, அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இதுதான் நம்ம கலாச்சாரமா? இன்னைக்கு நான் வந்திருக்கிறதே இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிற அந்த அந்த விருது எனக்கு, அது தமிழ் இருக்குது ஆனா கலாச்சாரம் இருக்குதா நம்ம ஊர்ல? இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் விருது கொடுக்குறோம், தமிழ் இருக்குது இங்க ஆனா கலாச்சாரம் இருக்குதா? மனசாட்சியா சொல்லுங்க பாருங்க, ஏதோ நான் மேடைக்கு பேசுறேங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆனா சமுதாயம் எந்த அளவுக்கு நீங்க கீழே சீரழிஞ்சு போயிட்டே இருக்குது பாருங்க. கட்சிகளுக்காக, லைக்குக்காக, இல்ல காசுக்காக, சப்ஸ்கிரைபர்களுக்காக, சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க இறங்கக்கூடிய செயல்கள் இதுதானா? இன்னைக்கு நான் சவுக்கு சங்கர சொல்றது இல்ல, 1000 சவுக்கு சங்கர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க இங்க. இதனாலதாங்க மத பிரச்சனையே வந்தது. யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாதி சண்டை பெருசா இருந்ததா சொல்றது? எங்கேயாவது மத சண்டை பெருசா இருந்ததா? இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர், முறையற்ற யூடியூபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நீங்க தினமும் பாருங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி ஒரு கட்சி தலைவனை தீண்டுறது, ஒருத்தனை கிள்ளி வைக்கிறது. ஏன்னா அவனை அந்த சாதிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை கிள்ளி வச்சிட்டோம்னா சமூகம் பொங்கிடும், அதிகமான ஷேர் போகும். அப்புறம் அவங்க எல்லாம் இவனை கெட்டவாத்தியில பேசுறது, இவங்க திட்டிக்கிறது. சார் இதனால பெரிய பிளவு வருங்க, மனிதனுக்கு மனிதன். இப்பெல்லாம் நீ என்ன ஆளு நான் என்ன ஆளுங்கிறதா? தமிழனாக ஒண்ணு கூடவே இல்லை. 447 சாதிக்கு மேல நம்ம ஊர்ல இருக்குதுங்க, பல மொழிகள் இருக்குது. ஆனா தமிழனாக நமக்குலாம் ஒரு பெருமை இருக்குல்ல, இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்குதா சொல்லுங்க? அதெல்லாம் இல்லவே இல்லை. சோ ஆக தயவு செய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள், அதாவது அதான் சொல்றேன் பாருங்க, இது மத்திய அரசுக்கு வேண்டதா இல்ல மாநில அரசுக்கு வேண்டதான்னு தெரியல. ஒரு ஹலோ ஆப்பை வந்து நம்ம நினைச்சா அதை நிறுத்திட்டோம். ஏன் இந்த மாதிரி யூடியூபுக்கு நீங்க ஒரு சென்சார் வைக்க கூடாது? தகாத வார்த்தைகள் பேசுறதுக்கு எதுக்காக? அடுத்த வர்ற பிள்ளைங்களுக்காக நான் சொல்றேன்,
அடுத்து வர்ற குழந்தைங்களுக்காக சொல்றேன் சார். இது வந்து இது இதுதான் ஒரு வார். இந்த வார் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போகுதுங்க. இதுல பொருளாதாரம் பாதிக்கும், கலாச்சாரம் பாதிக்கும், பெண்களுடைய எல்லாமே அழிஞ்சிடும் சாமி. என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவ்வளவுதான். ஆமா இல்ல, இப்ப கவுண்டம்பாளையம் இப்போ சென்சார்ல இருக்குங்க. கட்டாயமா கூடிய விரைவில் அந்த படம் நீங்கள் தயவு செய்து பாருங்க. நாங்களுக்கெல்லாம் பெரிய ரசிகர் கூட்டமெல்லாம் இல்லை, நாங்கள் சாதாரண ஒரு கலைஞன், சாதாரண ஒரு மனிதன் தான். இந்த எளிய கலைஞர்களுக்காக தயவு செய்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. இது ஒரு நாடக கதையில மையப்படுத்தின ஒரு கதைங்க. பெற்ற அப்பா அம்மாக்களுக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளையினுடைய விஷயம். இன்னைக்கெல்லாம் ஒரு பெண் பிள்ளைகளை நம்ம சாமியை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையே பெண் பிள்ளைகளை யோசிக்கிறப்ப சுவாசமே பெற்றவங்களுடைய சுவாசமே தன் குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் நாடக கதல்ன்ற பேர்ல அந்த பெண் பிள்ளைகள் நடக்கக்கூடிய கொடூரத்தை மையப்படுத்தி நான் அந்த படம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கட்டாயமா ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கும். எனக்கே பெருமையா இருக்கு, நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த படம் எனக்கு ஒரு பெருமை வாய்ந்த படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸுக்காக ஒரு பிள்ளைக்காக நான் எடுத்திருக்கிற ஒரு படமா ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டாயமா தியேட்டர்ல வந்து பாருங்க, பிளீஸ் சப்போர்ட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை தாக்குறதாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய சமூக போயிட்டு இல்ல இல்லைங்க சார், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல் வந்து கவுண்டம்பாளையங்கிறது பேர் வைக்கிறத நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க கவுண்டம்பாளையம் பேர் வச்சிட்டீங்க. நான் ஆக்சுவலா ராசகாப்பாளையத்துக்கு இந்த டைட்டில் தான் வச்சிருந்தேன், பசுபதி ராசகாப்பாளையம் படத்துக்கு இந்த டைட்டில் தான் வச்சிருந்தேன். அப்புறம் கவுண்டம்பாளையம்னு இந்த படத்துக்கு மாத்தி வச்சேன். ஆக்சுவலா பெரிய திட்டமெல்லாம் போடல, இந்த கதைக்கு இப்படிதான் வரணுங்கிற பெரிய திட்டமெல்லாம் போடல. ஆனாலும் என்ன கேட்கறாங்க பாருங்க, சாதி படம் எடுக்கிறீங்க அப்படி அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல பெருநாயக்கி பாளையம் இருக்குது, செட்டிப்பாளையம் இருக்குதுங்க, போலி நாயகனூர் இருக்குது, பிள்ளையார்பட்டி. நான் சொல்லிட்டே போலங்க, நம்ம ஊர்ல அதாவது சாதியை மையப்படுத்தி பெயர்கள் இருக்குங்க. ஸோ இது கவுண்டர் பாளையம் இல்லை, இது கவுண்டம்பாளையம். அது முதல் தெளிவுபடுத்திக்கிறேன். இது ஒரு சட்டமன்ற தொகுதி, அரசாங்கமே கவலைப்படலை, ஆனா பாவம் பாதி பேர் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஏன் பேர் வச்சேன்னு, இது என்னன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறேனுங்க. நான் என்னுடைய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் மனசுல நான் போய் சேர்ந்திருக்கிறேன்னு நம்புறேன். எல்லாத்துக்கும் நான் நடிகர் ரஞ்சித்தா தெரியுங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சில நபர்கள், குறிப்பிட்ட சில பிரிவினர்கள், சமூக விரோதிகள்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம்னா, என்னை எப்படியாவது ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள என்னை வந்து முடக்கி இந்த படத்தை ஓட வைக்கக்கூடாது, இந்த கவுண்டம்பாளையம் படத்தை திரையரங்குக்கு வரக்கூடாது, இந்த கவுண்டம்பாளையம் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அடையாளத்தை எனக்கு வச்சுக்கிட்டே வர்றாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்கள மாதிரி தரம் தாழ்ந்து நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன், தரம் தாழ்ந்து நான் யாரையும் பேசவும் மாட்டேன். ஆனா தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன் வச்சு இது வந்து ஒரு சாதிப்படம் அப்படிங்கிற ஒரு வளையத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க. இது சாதிப்படமே இல்லைங்க, இது நல்ல ஒரு குடும்ப படம், பெத்த அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கான ஒரு நல்ல படம். தயவு செய்து நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஏன்னா எனக்கு பெரிய நன்றி கடன் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல. அந்த நன்றி கடன் வந்து நான் வணிகத்துக்காகவோ ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ தரம் தாழ்ந்து சினிமா எடுத்து எந்த சாதியும் விற்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லையே இல்லைங்க. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன், மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா சில பேர் எதிர்ப்பாங்க, அதை பத்தி நான் கவலைப்படுறேன்.